அப்ளைன் வந்து கார் வாங்க சொல்றாங்க. எனக்கு கார் வாங்கினாதான் டிட்டோ மார்க்கெட்டிங்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ, பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களோ, ஒவ்வொருத்தரும் மெடலில் சீன் போடுதான். ஆனால் இன்றைக்கி 30,000 சம்பாதிக்கேன், 50,000 சம்பாதிக்கேன், 1,00,000 சம்பாதிக்கேன், அவனை கூட்டும் அவனே நீ பணம் சம்பாதிக்கிற உனக்கே எப்படி இருக்குண்ணா? அப்ளைன் வந்து கார் வாங்க சொல்கிறாங்க. அப்ளைன் வந்து கார் வாங்க சொல்கிறாங்க. எனக்கு கார் வாங்கினா தான் உங்களுக்கு க்ளோசிங் வரும். இதை பற்றி பேசலாம். கார் வச்சா தான் க்ளோஸ் ஆகுமா இல்லையா? கார் வாங்கினா தான் மக்கள் க்ளோஸ் ஆகுங்களா இல்லையா? அப்ளைன் சொல்லுது சரியா? காரில் போய் இறங்கினா தான் மக்கள் நம்மளை பார்த்து ஜாயின் பண்ணுவாங்களா இல்லையா? ஓகே, எந்த மாதிரி கார் வச்சுருக்கீங்க அதை பொறுத்து மக்கள் ஜாயின் பண்ணுவாங்களா இல்லையா? ஓகே, இன்னொரு விஷயம் நான் அந்த பாயிண்ட் மறக்காமல் சொல்லிடுறேன். நெட்டு மார்க்கெட்டிங்கில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களோ, ஸ்பெஷலி மற்றவன் என் பேச்சு கேட்க மாட்டான், நான் ஒன்றும் சொல்லலை, என் ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், எம்எம்ஜி ட்ரெயினிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ், அது என் பேச்சு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா, இந்த பணத்தை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணுது, இந்த பணத்தை எப்படி மல்டிபிள் பண்ணுது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம நெட்டு மார்க்கெட்டிங்கில் இல்லாமனாலும் சரி இந்த பணம் நமக்கு பல மடங்கு எப்படி வர்றது, அதை பற்றி பேசுவோம். கான்டாக்ட் பண்ணுங்க டீம். என்ன ஸோ வெறும் பணம் சம்பாதிச்சு பணம் போய் சீன் போட்டு அலையாதுங்க. என்ன ஒரு நாள் பணம் வராமல் போயிடும், சீன் எல்லாம் பண்ணாமல் போயிடும், அப்புறம் கடத்த வாங்கி வட்டிக்கு வாங்கி சாவுற நிலம வந்துடும். இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. உள்ளுக்குள்ளேருந்து ஸ்ட்ராங்காக இருங்க, வெளியேருந்து ஸ்ட்ராங்காக வேண்டாம். ஸோ சீன் போடணுமா? போட வேண்டாம். நமக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அது மாதிரி பண்ணலாம். உங்கள் காரை பார்த்து தான் யாரும் க்ளோசிங் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. நான் திருச்சி செமினாருக்கு வரும்போது, திருச்சி செமினார் இல்லையா, ட்ரெயின் டிரெயின் ப்ரோ வரும்போது 3,000 டிக்கெட்டு, கிட்டத்தட்ட 150 வந்திருந்தாங்க சரியா, கொஞ்சம் கொஞ்சம் நம்பர்ஸ் குறை, கிட்டத்தட்ட 4,50,000 கணக்கு வாங்கிங்களேன். ஆனால் நான் கொண்டு வந்த கார் அதுக்கு பாதி விலை. நான் ஒரு நாள் பண்ணுற இன்கம்ல பாதி விலை தான் என்னோட கார். என் காரை பார்த்தா எல்லாரும் க்ளோசிங் வந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் பார்த்து, ஏ இவர் உண்மையிலே ஈயான் காரில் தான் வந்திருக்காருடா அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கெல்லாம் நிறைய பேர் ஷாக் ஆனாங்க பார்த்துட்டு. அந்த சேலத்தில் அவங்க பேர் என்ன பேர், கௌரி சங்கர். கௌரி சங்கர் பார்த்துட்டு, இல்லை ஏ இவர் உண்மையிலே ஈயெல்லாம் தான் வந்திருக்காரு. ஏன்னா மீட்டிங்கில் ட்ரெயினில் கோட்டை கிட்ட போட்டு பழைய போய் பார்த்தா புரிய பிஎம்டபிள்யூ கிளினிக்னு பார்த்தா அது கிடையாது அப்படின்னு. இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். மீட்டிங் வாங்க, மீட்டிங் வாங்க, சும்மா வாங்க, உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ண டெவலப் பண்ண கூட்டம் கூட்டமாக கூட்டம் தான். எவனும் வரானா? 3,000 டிக்கெட்டையும் வச்சு, அதுக்கு பணம் வச்சு, எல்லோரும் அது அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எல்லோரும் வராங்களே, எதுக்கு வராங்க? தெர் ஹஸ் டு பி வேல்யூ டு பி ஆடட். நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம், நம்ம நம்ம நம்மகிட்ட என்ன இருக்குது அது ரொம்ப முக்கியம். அனில் அம்பானி கார் வச்சுருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட போய் சந்திரமா, நம்ம கார் வச்சுருக்கான், பெரிய பங்களா வச்சுருக்கான், இவன் பிஸ்னஸ் சேர்ந்தால் நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க. நீ என்ன வச்சுட்டு போய் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் நீ பண்ணுற மாதிரி நான் பண்ண முடியுமா? அதுதான் மக்களோட விழிவாக இருக்கும் தர. ஸோ இங்கே ஏற்றுங்க. அடுத்த முதல் ஒரு வீடியோ போட்டு பெரிய பூகம்தான் கிளப்பி விட்டுச்சு. அப்ளைன்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து படிப்பு வரும், சீரியஸ் வரும். நீங்கள் வந்து அப்ளைன் சரக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து ப்ராடக்ட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஞானம் வந்துடும், உடனே நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு அலைஞ்சேன். அந்த மாதிரி கார் வாங்கினா உங்களுக்கு நியாயம் வந்துடும், உடனே நிறைய பேர் உங்கள்கிட்ட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒன்றும் நடக்காத மோனே, காரை வாங்கிட்டு செத்துட்டு இருக்கோம் கேட்டால் தெரியும் என்ன நடக்குன்னு. உண்மையிலே நல்ல சந்தோஷமாக பணம் இன்கம் பண்ண அவங்களும் சொல்லலை, ஆனால் எவ்வளோ பேர் இஎம்ஐ கட்ட முடியாமல் பெக்க பெக்க முடிஞ்சிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மெடலில் சீன் போடுதான். ஆனால் இன்றைக்கி 30,000 சம்பாதிக்கேன், 50,000 சம்பாதிக்கேன், 1,00,000 சம்பாதிக்கேன், அவனை கூட்டும் அவனே நீ வந்ததுலேருந்து இன்றைக்கி வரை என்னடா கொடுத்தா, ஒரு சீட்டை கொடு, உன் அக்கௌண்ட் நம்பர் காட்டு, கேளுங்க அவன்கிட்ட. சீன் போடாதுங்க மக்களே, சீன் போட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. போன மாதம் 100 தான் செக் வந்துச்சு, இந்த மாதம் 1,000 செக் வந்துச்சு, போன மாதம் 30,000 செக் வந்துச்சு, இந்த மாதம் 10,000 செக் வந்துருக்கு, இந்த மாதிரி செக்கே வரல சொல்லுங்க. சொன்னால் வரமாட்டான் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வர வைக்க முடிகிறது தான் இங்கே இருக்கணும். ஏன் ட்ரைனிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லோரும் ட்ரைனிங் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். எவன்லாம் வரக்கூடாதுன்னு லிஸ்ட் போடுவேன். எவனுக்கு நம்மளை வச்சு பெனிஃபிட் ஆகும் அவன்கிட்ட மட்டும் போகிறது. ஸோ இங்கே இம்ப்ரூவ் பண்ணுங்கள். காரையோ பங்களாவையோ கோட்டை சுட்டை காட்டிட்டோ இன்னொன்று பொருளை வாங்க வச்சோ இவன் தலையில் தலையெடுத்து விட்டு அவனுக்கு வட்டிக்கு வாங்கி கடத்த வாங்கி இவன் அப்ளைன லாபத்தை வாங்கிட்டு போகிறது, இந்த கதையினால் வாழ்க்கையில் வந்து நீங்கள் க்ளோசிங் பண்ண முடியாது, இதில் முன்னேற முடியாது. நெட் மார்க்கெட்டிங் அது கிடையாது. நம்ம டவுன்லைன்ஸ், நம்ம கம்பெனிஸ், நம்ம டவுன்லைன் வாங்கினா அவன் தலையில் முழங்க வரக்கூடாது. எவ்வளோ பேர் மனசார அந்த ப்ராடக்ட் வாங்க முடியும், எவ்வளோ பேர் மனசார ஜாயின் பண்ண முடியும், அதை பொறுத்து தான் நம்மளோட இன்கம் வரும். எனக்கு யாரோ கீழே கமெண்ட் பண்ணிடுறாங்க, சார் நான் 1,00,000 சம்பாதிக்கேன், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கீங்க அப்படின்னு. டே என்கிட்ட வந்து எவனாவது 26 கோடி ரூபா செக் எழுதி கொடுத்துட்டு என்கிட்ட சீன் போட சொன்னால் நான் சீன் போட மாட்டேன்.
ஸோ 26 கோடி எனக்கு பெருசாக தெரியாதுன்னா, நீ போடுற 1 லட்சம் ரூபா எனக்கு எங்கடா சீன் தெரிய போகுது? பணம் முக்கியம் இல்லை, பணம் சம்பாதிக்கிற உனக்கு எப்படி இருக்குன்னா, பணம் சம்பாதிக்க வைக்கிற எனக்கு எப்படி இருக்கும், பணம் சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்குற எனக்கு இருக்கும். எத்தனைவன் 30,000 40,000 பிச்சை எடுத்துட்டு வேற வழி இல்லாமல் வந்தவனா இன்னைக்கு 2 லட்சம் சம்பாதிச்சிருக்கான். கேட்டால் அவனுக்கு புத்தி வந்துச்சுமா? ஏன்டா அவனுக்கு முதல்ல புத்தி வரல, என்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவனுக்கு புத்தி வந்துச்சு? இப்போ மெசேஜ் பண்ணால் அவருக்கு ரிப்ளை பண்ணணும். பெரிய லைட்டர், கடவுள் லைட்டர், நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ண லீடர்ஸ்லாம் இருக்காங்க. சரியான காமெடி பீஸாக தெரியவனால பார்த்தா என்ன சொல்லலாம், குறிய மாட்டேன் இவனெல்லாம், குறிய மாட்டேன். அப்போ இது போதும்பா அப்படின்னு, டே 10 லட்சம் 20 லட்சம்லாம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கும்போது ஏன்னா அந்த குறிய மாட்டே வச்சுட்டு ஓடி போகிறீங்க? எனக்கும் பெரிய பெரிய கார்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, கார் வாங்க ஆசை இருக்குது, கார் வாங்குவேன். ஆனால் எப்போ வாங்க தெரியுமா? என் கூட இருக்க என்னோட டீம்மேட்ஸ் எல்லாம் அவங்க கடன் அடைச்சதுக்கப்புறம் என்கிட்டயாவது ஒரு கார் இருக்கு, அவங்கள்ட்ட கார் இல்லை, அந்த கடத்தை அடைச்சிட்டு அவங்களும் ஒரு கார் வாங்கிட்டு அவங்களும் ஒரு வீடு வாங்கிட்டு என் கூட இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களா, அப்புறம் நான் அப்கிரேட் பண்ணுவேன். ஐஸ் ஸ்ட்ரீல் உள்ள தண்ணி மாதிரி ஒரு சைடில் ஊற்றினா எல்லா தண்ணியும் உண்பலாகணும், அப்போ தான் அடுத்த கிரேட் போக முடியும். இதுதான் என்னோட பாலிசி. இது இந்த மாதிரி இல்லை, நான் என்னோட குடும்பத்தில் இருக்கும்போது விட நான் அந்த இதுதான் பண்ணியிருக்கேன். என் குடும்பத்தில் இருக்கும்போதும் நான் நல்லா இருந்தேன்னா நான் எவ்வளோ பணம் எவ்வளோ லெவலில் இருக்கணும், என் தம்பி எப்படி தான் இருக்கணும், என் கடைசி தம்பி எப்படி இருக்கணும், என் தங்கச்சி எப்படி இருக்கணும், அப்போ தான் நான் நெக்ஸ்ட் லெவல் போகுதுக்கு எனக்கு மனசு உறுத்தாது, இல்லைனா கஷ்டமாக இருக்கும். ஜென்ரல் நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டது என்னென்னா, அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் பிறந்தது வளர்றது சிந்தனை பண்ணுறது எல்லாம் வேறு வேறு. அதனால் இப்போ அப்பா சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறது, நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க, ஸோ அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் அப்படிப்பட்ட டைப் தான் முதல்ல. அதே மாதிரி தான் என் டீம் வந்து அந்த அளவு எல்லோரும் என்ன மாதிரி ஒரு பணம் என்ன மாதிரி புகழ் என்ன மாதிரி ரேஞ்ச் வராத வரைக்கும் நான் நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட முறை. அதுக்கு தான் நான் பணம் வந்து வெளியே காட்டுறதில்ல, என்ன அந்த பணத்தை வந்து நான் எப்படி உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமோ, என் டீம் என் கூட இருக்கவங்க எல்லோரும் கடன் இல்லாமல் நிம்மதியாக சொந்த வீட்டில் அவங்களுக்குன்னு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகுது, அதுதான் எனக்கு முக்கியம் தவிர நான் என்ன கார் வாங்கிட்டு சீன் போடுறேன் அது எனக்கு முக்கியம் இல்லை. உள்ளேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். எத்தனை பேருக்கு உள்ளேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அல்லது வெளியே சீன் போடுறீங்களா? அங்கே வீட்டில் நம்ம தங்கச்சி கல்யாணம் அக்கா கல்யாணம் பண்ணல, சுற்றி சுற்றி கடன், வீடு வாடகை வீடு, ஆனால் காரை வாங்கிட்டு சீன் போடுறது, ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிடான் நீ ஊரை ஏமாத்துறடா, ஒரு செகண்டில் கண்டுபிடிப்பான். சொந்த வீடு கிடையாது, பணம் இல்லை, போதுமான பேலன்ஸ் இல்லை, சேவிங்ஸ் இல்லை, சொத்து இல்லை, உடனே கண்டுபிடிச்சிடும் இது சும்மா சீன் போடுறானே. அப்படியே கார் இருக்கலாம், கார் நமக்கு தேவையான கார் இருக்கணும், சீன் போடுற கார் இருக்கக்கூடாது. பணம் 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 பணம்னு ஓடுதீங்களா? ஓடுங்க, பணம் பணம் ஓடுங்க. ஆனால் பணத்து கூட சேர்ந்து நிறைய விஷயங்களும் தேவை, வெறும் பணம் முக்கியம் இல்லை. எல்லாரும் சொல்லலாம் பணம் இல்லைனா பேச முடியாது தெரியுமா, பணம் இல்லாமல் மதிக்க முடியாதுண்ணா, எதுவுமே கிடையாது. பணம் இல்லாமல் நிறைய நடக்கும். இங்கே பாருங்க, எனக்கு ஐஃபோனில் இருக்கு, இது நான் வாங்கினதில்லை, எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. எதுக்கு? நான் கொடுத்ததுனால, என்னோடய ட்ரெயினிங்னால் அடைஞ்ச பலன், லைஃப் மாற்றின விஷயங்கள், லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறதுனால எனக்கு கிடைச்ச விஷயங்கள். எனக்கு நிறைய பேர் பணம்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பிட்காயின்ஸ் அந்த மாதிரி காயின்ஸ்லாம் இருக்குது, அதில் நிறைய பணம் போட்டிருக்காங்க. சார் உங்களுக்கு நான் பணம் தரேன், சார் நீங்கள் எவ்வளோ மக்களுக்காக உதவி பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆ, அது வச்சு இவர் தான் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு, இவர் தான் அப்ளைன்னு சொல்லி அது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டு, அது வேற கதை. வெறும் சம்பாரித்து தான் பணம் வரணும்னு இல்லை, அன்பாலையும் பாசத்தாலையும் நம்ம கொடுக்குறதுனாலே வரும். சிலவங்க வந்து நம்ம கூட ஒரு பிஸ்னஸ் ப்ராக்டிஸாக வந்து போகிறாங்க, இவரை எங்கே யூஸ் பண்ணி எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போங்க. பட் என் நாலேஜுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணேன்னு இல்லை, எனக்கு வந்து உங்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சு நான் சம்பாதிக்கணும், உங்கள் எல்லாருக்கும் வேறு லெவலில் பணம் சம்பாதிக்க வச்சு எனக்கு சம்பாதிக்கணுமே தவிர, நானும் ஒரு வகையான நெட் மார்க்கெட்டிங் தான் பண்ணுறேன். நம்ம டவுன்லைன் சம்பாதிச்சா தான் நம்ம சம்பாதிக்க முடியும், என் ஸ்டூடெண்ட் சம்பாதிச்சா தான் நான் சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் இப்போ வந்து சம்பாதிச்சோன்னு அந்தளவு பறந்து போயிடுவானு, காணாததுக்கு கட்சி ஆரம்பித்து கொள்கையில் கொள்கை பரப்பு செலர் ஆயிடுவாங்க. ரெண்டு விஷயம், நிறைய இந்த மாதிரி ஏமாற்ற வேலை நடக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம், கடைசி பார்த்தா ஒன்று சொல்லிக் கொடுக்கறது மதிப்பு இருக்காது, நான் தான் பெரிய பருப்புன்னு நினைப்பானோ, காணாததுக்கு நம்மளை பற்றி கெட்ட வேறு வேறு சொல்லிட்டு இருப்பானோ. இப்போ ஒரு கதைக்கு வந்தாச்சு, எவன் வந்து சாரி யார் வந்து ட்ரெயினிங் வந்தாலும் சரி, அக்ரிமெண்ட், இப்போ நீ எந்த நிலமையில் இருக்க, நீ எங்கே போப்பற, இந்த அக்ரிமெண்ட்லாம் ஓகேவா? ஒன்றும் ஏன்னா சம்பாரிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஏன் என்னோட ஐடியா வச்சு நான் சம்பாரிச்சேன் தெரியுமா அப்படின்ட்டு போயிடுவேன். அப்படியா? இப்போமே கிளம்பி போ, உன் ஐடியா வச்சு சம்பாரிச்சிக்க, ட்ரைனிங் வரையா, ட்ரைனிங் அப்புறம் நீ சம்பாதிக்கா, ரெண்டு விஷயம். ஸோ இப்போ வந்து எவனும் கிடையாது, எல்லாத்தையுமே அக்ரிமெண்ட் போட்டு சம்பாதம் தானே ஓகே, இல்லாட்ட விட்டுருங்க.
சும்மா உங்க பின்னாடி உயிரை எடுத்து சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க இப்ப சம்பாரிச்சதுக்கு அப்புறம் சீன் போடுறது இந்த கதையெல்லாம் வேண்டாம். நானும் ஏன்னா டீம் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே வேலை பார்க்கு, அவங்களுக்கும் பணங்கனெல்லாம் தேவைப்படும். வெறும் பணம் சம்பாதிச்சு தான் பேர் புகழ்லாம் கிடைக்கணும் இல்லை, பணம் சம்பாதிக்கலாம் பேரணும். இன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு தமிழ்நாடு போனேன்னா எனக்கு சோறுபடுறதுக்கு நிறைய இருக்காங்க, வீட்டில் தங்க வச்சு பார்த்துக்கிறதுக்கு நிறைய இருக்காங்க. அதே மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கினா துட்டு கொடுக்கணும், அந்த துட்டு வந்து எனக்கு வீட்டில் வச்சு பாசத்தில் காலையில் சாப்பாடு இட்லி இட்லி கூட மட்டன் கறி, காலையில் முதல் நாள் சாப்பிட்ட மட்டன் கறி அடுத்த நாள் இட்லி கூட கறி, இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்குமா? பாசம் கிடைக்குமா? கிடைக்காது. அதை விட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் எப்போ? மனுஷனாக இருக்கும்போது. மனுஷனை மனுஷனாக ஹெல்ப் பண்ணும்போது, மனுஷனை ஹெல்ப் பண்ணும். இல்லை எனக்கு ஒரு திமிரு உண்டு, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க, நான் பணம் சம்பாதிக்க சொல்லி கொடுக்குறேன், பணம் சம்பாதிக்க சொல்லி கொடுக்குறேன், எவ்வளோ திமிர் இருக்கும். பணம் சம்பாதிக்கிறவன் பணம் சம்பாதிக்கிற சொல்லி கொடுக்குறோம், பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? சரி விடுங்க சார். சீனு வந்து இது எல்லாம் அறிவில் இருக்குது. ஓகே, அறிவை இன்க்ரீஸ் பண்ணதும், நம்மளோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணதும், நம்ம எப்படி தன்னை டெவலப் பண்ணுறது அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சீன் போடுறதும் அது போடுறதும் அதுக்குன்னு சில கிணப்போயில் வருவான், வருவானோ ஸ்காரை பார்த்து சீனை பார்த்து சம்பத்தியை பார்த்து செக்கை பார்த்து வருவான், அதே வகத்தில் காணாம போயிடுவான். ஏன்னா வெறும் அவன் அந்த செக் வாங்கினதுக்கும் கார் வாங்கிறது பின்னாடி அவனுக்கு என்ன டங்கு வர வந்திருக்கும், எங்கெல்லாம் ரத்தம் ஒடிஞ்சிருக்கும் அதை இவன் சொல்ல மாட்டான். ஏன்னா இவன் காரை கட்டி தானே கூட்டு வந்திருக்கான், ரத்தம் வந்ததை சொல்ல மாட்டான். அங்கேயே கதை கந்தலாயிரும். நம்மளை மாதிரிலாம் ரத்தம் முதல்ல வரும், அப்புறம் தான் கார் வாங்க முடியும்னு சொல்லுவோம். இந்த ரத்தம் வரும் அப்புறம் கார் வாங்கலாம்னு சொல்லுவான், கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பான். காரை பார்த்துட்டு கூட வருவான், ரத்தம் வந்தோன்னு ஓடி போயிடுவான்.